ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் மடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண மசாலா பொருளை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதிலேயே 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க சிக்கனை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சா தான் மசாலா வந்து நல்லா இறங்கி சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனையும் சேர்த்து 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து நல்லா ட்ரையாக வரும் நமக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின 2 ஸ்பூன் நெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எண்ணெய் மடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.